சித்தவேதம் அத்தியாயம் 1. சிஷியன். சத்குருவே, மாயா சமுத்திரத்திலிருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடம் ரொம்ப 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 முக்கியம். பக்தி விசுவாசன்றது ரொம்ப முக்கியம். எல்லா யோக மார்க்கத்திலையும் ஏமோ நேமோன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அது சொல்லி அது மாதிரி வந்தவங்களுக்கு தான் மற்ற விஷயத்த சொல்லி தருவாங்க. இங்க சாமி முதல்ல நம்மளுக்கு வித்தையை காட்டி கொடுத்துறாரு. அந்த வித்தை உன்னை வழி நடத்திட்டோம் போடான்றாரு. ஆனா அந்த வித்தையை நம்ம எப்படி ஏத்துக்கணுமா? பக்தி விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாமி கேக்குறாரு, அன்புள்ள சிஷியா, மாயா சமுத்திரத்தில் இருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும்? அப்போ சிஷ்யன் என்ன கேட்டிருந்தார்னா, மாயா சமுத்திரம்ன்றாரு. சமுத்திரம்னு சொன்னே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? கடல் தான் ஞாபகம் வரும். ஆனா இவரு சொல்றது என்னன்னா, இந்த உலகத்தை சொல்ற, இந்த உலகத்துல இருக்க மாயைய சமுத்திர லெவலுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஆனா சமுத்திரத்தை ஏன் அவர் கம்பேர் பண்றாருன்னா, சமுத்திரத்துல நம்ம எங்க குதிச்சு நீந்தினாலும் கரை இருக்கு. ஆனா அந்த கரையில நம்ம வாழ முடியுமான்னு தான் யோசிக்கணும். எந்த கரையில போய் சேர்றோம்னு நமக்கு தெரியாது. எந்த கரையில வேணாலும் காத்தடிக்கிற வழியில போயிடலாம். அதுக்குள்ள நமக்கு ஆயில் இருக்கணும். ஆயில்னா பிராணன் இருக்கணும். இருந்தாதான் கரையில நீந்த முடியும். அப்போ வாழ்கின்ற உலக வாழ்க்கையில நாம் கரை சேர வேணும்னா நமக்கு ஆயில் இருக்கணும். அந்த ஆயில் இருந்தா மட்டும்தான் நம்ம நீந்த முடியும். அப்போ சித்தவேதமே சாமி எதுக்காக கொடுக்கிறாருன்னா, பிறந்தோம் என்றால் மரணம் நிச்சயம் என்று உலகோர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பிறந்ததற்க மறக்க பழகி கொண்டிருக்கிறோம். எதை? மரணம் இல்லை என்பதை இந்த சித்தவித்தை அபியாசம் மூலமாக பழகி மறக்க பழகி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிசத்தமான உண்மை இல்லையா? அப்போ எங்கே கரையேறுவதற்கான மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும்? சாமி கேட்கும் போது எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேர்வதற்கு சிஷியன் கேட்கிறார். அப்போ நாம தான் ஈஸ்வரன், நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற இறைவனை சித்தவித்தை ஏன் பெறுகிறோம்? நம்ம சூட்சமா எல்லாம் சொல்லியாச்சு. அன்னதானம் போடும் போது மூச்சேதான் இறைவன் ஈஸ்வரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் கரை சேர்ந்துடுறாங்களா? இல்ல. ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது என்னதென்று உனக்கு தெரியுமா? அப்போ உலகத்துல எல்லாரும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் இன்னைக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. ஆனா உண்மையா சொல்லுங்கய்யா. ஐயா ஆதியேசிமம் எதுக்கு ஆன்சரைஸ் பண்ணீங்க? அதான் சொல்ல விரும்புறீங்களா? சரி, அப்போ ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது என்னதென்று உனக்கு தெரியுமா? சிஷ்யன். ஈஸ்வரன் என்பது உலகத்தினுடைய படைப்பு, காப்பு, அழிப்பு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் முதலியவற்றின் கர்த்தாக்களாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற இவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பல விதத்திலும் பல கோவில்களிலும் பிரதிஷ்டை முதலியன செய்து பலரும் சேவித்து பூஜை நைவேத்தியம் செய்து வருகிறார்கள். ஆகையால் இவ்வண்ணமே இருக்கும் என்று யானும் கருதுகிறேன். குரு சொல்றார், இவ்வண்ணமே நீர் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம், அதாவது எங்கும் நிறைந்திருக்கின்ற தன்மை உண்டென்றோ இல்லையென்றோ உமது நம்பிக்கை? புரியுதா? உன்னோட நம்பிக்கை என்ன? எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறாரா இல்ல ஒரு இடத்துல இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு. சிஷ்யன் சொல்றாரு, ஈஸ்வரன் சர்வ வியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவன்,
என்றே தான் எனது பூர்ண நம்பிக்கை. குரு, அப்படியாயின் சர்வ வியாபியான ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கிடமுண்டோ? புரியுதுங்களா? எங்கும் நிறைந்திருக்கிற பொருள்னா அதுக்கு எதுக்கு நாமமோ ரூபமோ? அப்படி இருக்கும் போது சர்வ வியாபகத்தும் உண்டாக இடமில்லை. எப்போ ஈஸ்வரனுக்கு நம்ம நாமத்தை வச்சு, அதான் நாமம்னா இந்த நாமம் இல்லைங்க, பேரு பேரு வச்சு நம்ம வணங்குறோமோ, அப்போ அவரு எங்கேயும் வியாபித்து இல்லாம போகிறார் அப்படின்னு சிஷ்யனே புரிஞ்சுக்கிறார். அதுக்கு சாமி என்ன சொல்றாரு? ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் அல்லாமல் சர்வ வியாபி என்றே நீர் சொல்லுகிறீர். அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் இருக்கின்றானோ இல்லையோ? சிஷ்யன், ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் சர்வ வியாபகத்துவம் சர்வ வியாபகத்துவம் இருப்பதால் நம் உள்ளிலும் இருக்கிறான். ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதால் நம் உள்ளிலும் இருக்கிறான். குரு, நம் உள்ளில் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் ஈஸ்வரன் அல்லவென்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரனாகும் அல்லது கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களில் இருக்கிறதாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பித்து நம்பும் போது நாம் யார்? நாம் யார்? ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தரோ? எப்போ நமக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் நம்ம உணராம வெளியில நாம ரூபமா இருக்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லுகின்ற அதெல்லாம் சங்கற்பித்து நம்ம பயிற்சி பண்ணனா, நாம வந்து ஈஸ்வர மதத்ரா நிரீஸ்வர மதத்ரா? சர்வ வியாபியான ஈஸ்வரன் எவ்விதம் சங்கற்பித்தாலும் அஃது ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்லுவதற்கிடம் உண்டோ? அப்போ சாமி கேட்ட இந்த கேள்விக்கு சிஷ்ய மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அஃது ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்வதற்கிடம் உண்டோ? பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவங்க அப்படி நம்ம ஈஸ்வர மதத்துல உள்ளில இருக்கிறோம் வெளியில இருக்கிறதுனால நம்ம ஈஸ்வர மதத்துறா நிரீஸ்வர மதத்துறா நீங்க கேட்டீங்கல்ல? அப்போ சர்வ வியாபியான ஈஸ்வரனை எப்படி சங்கல்பிச்சானே என்ன? நான் பிரம்மான்னு சங்கல்பிச்சா என்ன, விஷ்ணு சங்கல்பிச்சானே, அதுவும் ஈஸ்வரனுக்கு தானே போய் சேரும், ஏன் அப்படி சொல்றதுக்கு இடம் இல்லைன்னு திருப்பி கேட்கிறார். புரியுதா அந்த இடம்? அதுக்கு சாமி என்ன சொல்றாரு? ஈஸ்வரன் நம்முள்ளில் இல்லை எனில் நமக்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா? சிஷ்யன், முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறோம். அதாவது ஒருவன் செத்தால் பிணமாகிறான், அதற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமா? முடியாது. அதற்கு காரணம் யாது? அதில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததுவே. அப்ப குரு என்ன சொல்றாரு? அதனால் ஈஸ்வர சைதன்யம் இல்லையெனில் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை. இதோ காண்கின்ற உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் இல்லை. ஆகையினால் ஈஸ்வர சைதன்யத்தினாலேயே தான் நமக்கு இவை எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் இடம் உண்டாயிற்று. அச்சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரனே இவை எல்லாவற்றையும் அறிகிறான் என்றே நம்ப வேண்டியது. அவ்விதம் ஈஸ்வரனாய் இருக்கின்ற தான் தான் அல்ல ஈஸ்வரன் என்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரனாகும் கோவில்களில் உள்ள பிம்பங்களிலாகும் என்று மற்றுமாக சங்கற்பிக்கும் போது நம்மை ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்வதற்கு கூடுமோ? சிஷ்யன், அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் போது நாம் நிரீஸ்வர மதஸ்தர்கள் ஆகின்றோம். அப்ப ஈஸ்வர மதஸ்தர் அல்லன்னு சொல்றார். அதுக்கு சாமி சொல்றாரு, அப்படியாயின் தன்னில் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல்
எவன் ஒருவன் தன்னிலேயே நிலை நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன். இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சது? சாமி இப்படி ஏன் சொல்ல காரணம் அப்படின்னா, நாலாவது அத்தியாயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரம்மாவோட வேலை என்ன? படைக்கிறது. விஷ்ணுவோட வேலை என்ன? காக்கிறது. ஈஸ்வரனோட வேலை என்ன? அழிக்கிறது. அப்போ சாமி சொல்ற கான்செப்ட் படி நாமே ஈஸ்வரன்னா அது நாம எப்படி ஈஸ்வரன் ஆகணும்னு சொல்றார். உதாரணத்துக்கு தான் நாலாவது அத்தியாயத்துல இருக்கிற ஒரு விளக்கு, ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் உருவாக்கப்படுகிறது. அப்போது உருவாக்குகின்றவர் யார்? உருவாக்குறவருக்கு என்ன பெயர்? பிரம்மா. அப்ப உருவாக்குறது யார்? அந்த செயலை செய்யக்கூடியவர். அந்த செயலை செய்யக்கூடியவருக்கு என்ன பெயர்? ஈஸ்வரன். அப்போது ஈஸ்வரன் அந்த செயலை செய்யும் போது பிரம்மாவாகிறார். அப்ப செஞ்சது யாருங்க? அந்த செயலை செய்யும் போது அவர் பிரம்மாவாகிறார். நான் ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு நான் ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிறேன். நான் பிரின்சிபல் டேபிள் உட்காரும் போது தான் நான் பிரின்சிபல். ஒரு டீச்சர் சரியா சொல்லித்தரல, அங்க போய் நான் சொல்லி கொடுத்தேன், நான் யார் ஆகிறேன்? டீச்சர் ஆகிறேன். அந்த இடத்துல வர பியூன் சரியா வேலை செய்யலன்னு போது அந்த பியூனோட வேலையை நான் செய்ய நான் என்ன ஆகிறேன்? பியூன் ஆகிறேன். அந்த பியூனு ஒழுங்கான வேலைக்கு நேரத்துக்கு உள்ள வெளியில போகும்போது சரியா போக மாட்டேன்னு அவனை கண்டிக்கும் போது அந்த இடத்துல நான் என்ன ஆகிறேன்? வாட்ச்மேன் ஆகிறேன். அப்போ எல்லா தொழில்கள் நிமித்தம் தான் நம்ம வேறு போடுறோமே தவிர செய்யறதெல்லாம் யாரு? ஈஸ்வரன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? பிரின்சிபல் சொன்னோம், டீச்சர் சொன்னோம், பியூன் சொல்லிட்டோம், வாட்ச்மேன் சொல்லிட்டோம். வாட்ச்மேனோட வேலை என்ன? காப்பாத்துறது. காப்பாத்துறது, அந்த ஸ்தாபனத்தை காக்குறாரு. அப்ப அவர் யார் ஆகிறாரு? விஷ்ணு ஆகிறார் இல்ல? காக்குற தொழில் செய்யறது விஷ்ணு தானே? விஷ்ணு ஆகிறார். ஆனா ஏதாவது விஷ்ணுவா ஆகுறது வேலை தான், தொழில் தான். ஆனா அந்த விஷ்ணு வேலை செய்யறது யாருங்க? இதத்தான் சாமி சொல்றாரு. அப்போ அந்த பிரின்சிபல் எங்க வராரு? டீச்சர் இடத்துக்கு வந்து சொல்லித்தரும் போது அந்த பிரின்சிபல் டீச்சர் ஆகிறாரு. டீச்சர் வந்து என்ன பண்றாரு? உருவாக்குறாரு, திறமையான மாணவர்களை உருவாக்குறாரு. அந்த எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தானே டீச்சர் சரியா செய்யலன்னு அவர் வந்து டீச் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல அந்த பிரின்சிபல் யார் ஆகிறாரு? பிரம்மாவாகிறாரு. ஆனா அந்த பிரம்மா தொழில் செய்யறதுக்கு முன்னாடி பிரம்மான்றது அவர் செஞ்ச தொழில் தானே தவிர, ஆனா அவர் யாருங்க? ஈஸ்வரன். இதத்தான் நம்ம. அப்போ ஈஸ்வரன் யாரு? ஈஸ்வரன் வந்து ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவை இழுத்து பிடித்து இழுத்து விட்டு துன்புறுத்தி செய்யாத அப்படின்னு சித்த வித்தை சொல்லுது. ஆனா உலகோர் இன்னைக்கு சித்த வித்தைன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பல விதமான மிருககதியை சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நோயை உண்டாக்கும். அந்த மிருககதிகள் மூலயமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா சில சித்துகள் கை கூடும். அந்த சித்துகள் வந்து தன் நன்மைக்கு வராது, தன் ஜீவனை மேல்கதிக்கு உதவாது. ஒரு சித்து குடிச்சுன்னா என்ன ஆவாங்க? இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலைகள்ன்றது வேற, யோகம்ன்றது வேற. புரியுதுங்களா? இந்த யோகம்னா நம்ம இருக்கிறது மோட்ச சூத்திரம். அதுக்குதான் எங்கே கரையேறுவதற்குண்டான மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும். அந்த அந்த கேள்வியை கேட்க வச்சு அதுக்கு சாமியோட பதில் எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேருவதற்கு. அப்ப நாமளே ஈஸ்வரன் தான். நம்ம இறந்துட்டாலும் ஈஸ்வரோட தானே சேரப்போறோம். அப்போ எல்லாம் வல்ல ஈஸ்வரோட சேரத்துக்குன்னு ஏன் சாமி ஒரு பாயிண்ட் சொல்றாரு? அப்போ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸ்வரங்க தானே?
அப்ப புதுசா இந்த வித்த வாங்கினவங்க எதுக்கு தனியா ஈஸ்வர மதஸ்தர் அப்படின்னு சாமி சொல்ல காரணம் ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு உலகத்தோருக்கு தெரிவிச்சாலும் அவர்களால பாவம் செஞ்சதால அவங்க நற்கதிக்கு வர முடியாது. சரி, நான் இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது, அந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான் என் ஆத்மா இதை தேடிச்சு, இங்க வந்து நான் இந்த வித்தையை வாங்கிட்டேன். இந்த வித்தையை வாங்கிட்ட பிறகு நான் என்ன பண்ணணும், கர்மம் செய்து கர்மத்தை கழிக்கணும். அப்ப கர்மம்னா என்னன்னு டீட்டெயிலா சாமி சொல்றாரு. உலகத்தோர் சொல்கின்ற கர்ம வினைனா நம்ம செய்த பாவ செயல்கள், கர்மம் செய்கிறார். அப்ப கர்மம்னு சித்த வேதத்துல சாமி சொல்றது என்னன்னா, செயல். என்ன செயல்? அபியாச பயிற்சி. என்ன அபியாச பயிற்சி? சித்த வித்தை என்கின்ற அபியாச பயிற்சி. சித்த வித்தை என்பது மனித கதி, எந்த ஒரு மிருககதியும் கிடையாது. மிருககதிகள் எல்லாமே நமக்குள் இருக்கின்ற சக்கரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய, உறுப்புகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நம்ம இன்னைக்கு ஒரு நாய் வளர்க்கிறோம்னு வச்சுங்க, அந்த நாய் மேல நம்ம பாசம் வச்சுக்கிறோமா, அந்த நாய் நம்மளை விட்டு போனா நம்ம கவலைப்படுறோமா? சரி, அப்போ நம்மளுக்கு நல்லது கெட்டது எது தெரிஞ்சிச்சு, அந்த நாயை துரத்தி விட்டா அந்த நாய் ஓடி போயிடுமா? நாய் ஓடிடுமா? ஓடாது. பலத்த பாசத்துக்காக நம்ம கிட்ட வரும்ல. அந்த மாதிரி தான் நீங்க ஏதாவது ஒரு மிருககதியை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு வயிற்றுல இருந்து பயிற்சி பண்றதோ, தொண்டையில இருந்து பயிற்சி பண்றதோ, இல்ல வேற ஏதாவது இடத்துல இருந்து நீங்க பயிற்சி பண்றீங்களோ, அது ஒன்னொன்னு ஒவ்வொரு மிருககதிங்களோட. அதெல்லாம் நான் வந்து யோகங்களா சொல்லித்தரேன். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு, சித்த வித்தை அபியாசிகளுக்கு அது தேவையில்லை. சூட்சமா பயிற்சி பண்றதுக்கான விஷயத்த சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் இந்த குழுல நான் ரொம்ப 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 கவனிச்சு ஒவ்வொரு பதிவும் போடுறேன். இப்போ நான் போட ஆரம்பிச்சிட்டேன். மணி 10 ஆயிடுச்சு, 10 ஆக போகுது. நம்ம இதுவரையும் அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஆத்ம நமஸ்காரம்.